Now we want to see part 198, exercise 5.1-6 sum. In the last class we have seen exercise 5.2 and over 3 or 4 sums we have seen. This is the first question patina. Nan pagalil A endra couple, B endra couple ku merku puramaga 100 km தொலைவில் உள்ளது. இது கப்பல் A, கப்பல் B. இதுல 100 km தொலைவில் கொடுத்திருக்கு. சோ நண்பகல் அப்படிங்கறப்ப at 12. Yeah. இதுல north, south, then east, west. இதுல கப்பல் A இருக்கு. இந்த கப்பல் B இருக்கு. எப்படி இந்த இடத்துல நாம B போட்டோம்னா B என்ற கப்பலுக்கு மேற்கு புறமாக B ல இருந்து மேற்கு புறமாக இப்ப இது வந்து மேற்கு புறம் அப்படிங்கறப்போ இங்க இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர். தென் கப்பல் ஏ ஆனது மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு நோக்கி செல்கிறது. இதுல ஏங்கிற கப்பல் வெஸ்ட்ல இருந்து கிழக்கு நோக்கி, இது வந்து ஈஸ்ட். 35 கிலோமீட்டர் வேகத்துல 1 hour 35 கிலோமீட்டர், அகெய்ன் அனதர் 1 hour 35 கிலோமீட்டர், அனதர் 1 hour 35 கிலோமீட்டர், தென் அனதர் 1 hour 35 கிலோமீட்டர். தென் கப்பல் B ஆனது ஏன் இங்க 4 டைம் போட்டிருக்கோம்னா 4 மணிக்கு அதனுடைய கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். சோ இது ஃபர்ஸ்ட் அவர், செகண்ட் அவர், தேர்ட் அவர், ஃபோர்த் அவர். சோ 4 o'clock அது வந்து எந்த நிலைமையில இருக்குது அப்படிங்கறத அடுத்த படத்துல பார்க்க போறோம். அடுத்தது கப்பல் B. சோ இது பொசிஷன் 1, இந்த இடத்துல அதனுடைய பொசிஷன் 2 ஏ. நாம் கப்பல் B ஆனது 25 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி செல்கிறது. இதே டைம்ல இந்த கப்பல் B இருக்குல்ல, இது வந்து வடக்கு நோக்கில இங்க நார்த் சைடு. அப்ப 25 கிலோமீட்டர்னா இதுவும் 4 hours, தென் அகெய்ன் 25, தென் 25, அகெய்ன் 25. அப்ப இதுவும் கடக்கக்கூடிய அந்த தொலைவு 100 கிலோமீட்டர். சோ ஆஃப்டர் அந்த 4 மணிக்கு இந்த இடத்துல வந்து ரீச் ஆகும். தென் இரண்டு கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? சோ இது வந்து ஆஃப்டர்நூன். இதனுடைய பொசிஷன் எப்படி இருக்கு? இது வந்து ஆஃப்டர் 4 o'clock. இங்க இருந்த ஏ இந்த இடத்துல இருந்தது. இப்ப இந்த இடத்துல 100, ஏற்கனவே இங்க பிக்கு வந்து 100 கிலோமீட்டர் தொலைவு. இது டோட்டலா 140, இங்க ஒரு 70, இங்க ஒரு 70. சோ டோட்டலா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 140 கிலோமீட்டர். ஆல்ரெடி இங்க 100 கிலோமீட்டர் ஏற்கனவே இருக்கு. அப்ப பியாண்ட் தலைமை இங்க வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. இங்க ஏற்கனவே இந்த இடத்துல 100 கிலோமீட்டர், அப்ப இந்த இடத்துல வந்து 40 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து இங்க இருந்து இது வரைக்கும் இந்த 100 தாண்டி திரும்ப 40 கிலோமீட்டர் இட் இஸ் டிராவலிங். இங்க பி ஏற்கனவே இங்க இருந்தது இல்லையா, இந்த பி வந்து இது வந்து 4 o'clock. இங்க இருந்து நார்த் சைடு, இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நார்த் சைடு. இந்த மாதிரி வரப்போ ஆஃப்டர் இங்க இந்த 4 o'clock அப்ப இதுவும் இந்த இடத்துல 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. பிகாஸ் இங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ இது இந்த பி வந்து இப்ப இங்க வந்துருக்கு. இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். இந்த இடத்துல பி இப்ப இல்ல. சோ ஏ வந்து இந்த நிலையில இருக்கு. இது செகண்ட் பொசிஷன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட். இப்ப இந்த டிஸ்டன்ஸ், இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இரண்டு கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவுல இந்த டிஸ்டன்ஸ். சோ இது ஜஸ்ட் நம்ம என்ன நினைச்சுக்கலாம், இது எக்ஸ், இது ஒய். இந்த எக்ஸ் ஒய் வேல்யூ வி நோ, ஆல்ரெடி வி நோ. இது இசட் அப்படின்னு நினைச்சுக்கலாம். சோ இது ஜஸ்ட் சும்மா நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுக்கறோம், ஏபி, இது வேணா சி அப்படின்னு நினைச்சுக்கலாம். சோ இது வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வர்றது, இது 4 மணிக்கு இதனுடைய நிலை என்ன? இங்க இருந்து ஏ வந்து 100 கிலோமீட்டர் தாண்டி திரும்பவும் 40 கிலோமீட்டர் இங்க வந்துருச்சு. பி இங்க இருந்தது இந்த மேல 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நார்த் சைடு நோக்கி போயிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஃபார் தட் வி நோ த பிதாகரஸ் தியரம், இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்.
in the right angle triangle. So using Pythagoras theorem we are doing. So in the square we will differentiate pundra. With respect to t. So 2 sine varum 2z into dz by dt equal to eda illa konja thalli edukalam. So you can write 2z then dz by dt this is equal to 2x dx by dt ellaga with respect to t vandhe. So denominator la dt da varum. Then 2y into dy by dt. The two எல்லாமே cancel பண்ணிடும். z value தெரியாது அதை கண்டுபிடிக்கணும். இங்க dz by dt that also we want to find. இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். Then இங்க equal to x value என்ன? X value is equal to 40. 40 kilometer. Then y value 100 kilometer. ஏன்னா இது வந்து y இது x. So you can write 40 into dx by dt. இந்த இடத்துல a ஆனது மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில். இந்த மாதிரி வேகத்தில் அப்படின்னு வந்தாவே that is dx by dt equal to 35 கிலோமீட்டர் per hour. Then dy by dt 25 கிலோமீட்டர் per hour. So அந்த வேல்யூல இந்த இடத்துல எழுதிக்கலாம். So இந்த இடத்துல 35 then y value 100 and this one 25 km per hour. See, அதுக்கு முதல்ல நம்ம இந்த z வந்து 10 கண்டுபிடிச்சுக்கலாம். So first of all we want to find z. So z equal to formula என்ன? Root of using Pythagoras theorem x square plus y square. So equal to x is what? Here 40. So 40 square plus y square is 100 square. So here the 40 number திருத்ததுன்னா 40 into 6. 40 into 40 plus 100 into 100. Yeah. இந்த 40 ல 4 into 100 வச்சுக்கலாம். இந்த 100 அப்படியே இருக்குது. இந்த 25 into 4 வச்சுட்டீங்கன்னா இந்த 2 4 ஒரு 4 வெளியெடுத்துடலாம். இங்க 100 இருக்குல்லையா, இங்கேயும் 100 இருக்கு, இங்கேயும் 100 இருக்கு. தட் ஆல்சோ யூ கேன் டேக் அவுட் சைட். தென் இன்சைடு என்ன இருக்கு? ஒரு 4 இருக்கும். தென் இந்த இடத்துல ஒரு 25 இருக்கும். இதுல வந்து 4 வந்து காமனா இருக்கு. இங்கேயும் 4 இங்கேயும் 4 இருக்கு. அந்த 4 வெளியெடுத்துட்டேன். இந்த 2 4 கிரவுண்ட் பண்ண வேண்டாம், ஒரு 4 கிரவுண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். இந்த 4 இந்த 4 வெளியெடுத்துட்டேன். இந்த 100 100 எடுத்துட்டேன். இங்க உள்ள ஒரு 4 ஒரு 25. சோ ரூட் விட்டு வெளியே இருக்கிறப்போ இது 2 இது 100 வந்து 10. சோ இந்த டை 20 into √29. சோ ஃபார் தட் யூ சப்ஸ்டிட் த வேல்யூ. So, this is when you are writing 20 into root of 29, then dz by dt equal to, this one you multiply, and then 0,400, then plus, again over, 2,500, yeah, divided by dt 25, then y value 100, so you add it, so 0,0, 3900. Here it is given dz by dt. So this is get the answer when the correct answer check for 195 root of 29. So kilometer per hour. This is kilometer per hour. So in the question on the
Important question. You please go through it.